சேனலில் பண்ணது. ஸோ வீட்டில் எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா கட்டவா பாருங்கள். சாப்பிடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அரை கிலோ மட்டன், நல்லா இஞ்சி பூண்டு மஞ்சள் உப்பு போட்டு வேக வைப்போம். ஒரு 4 விசில் வைப்போம். ஓகே, என்ன காயிட்டோம், மட்டன் குக்கரில் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பட்டை மிளகா, பச்சை மிளகா, தக்காளி, அது ஒன்றா போட்டோம். இப்போ ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு. ஓகே, 3வது விசில் அடிச்சுட்டு போதும். ஓகே, நம்ம ஏற்கனவே மஞ்சள் அதெல்லாம் போட்டோம். ஸோ கொஞ்சோண்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சது கொஞ்சோண்டு, சும்மா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம், இப்போதான் தனி மிளகாத்தூள், அது கொஞ்சம் மட்டன் மட்டன் மசாலா, இது மட்டன் மசாலா. குக்கர் தந்து ஊற்றுறோம். ஸோ கறி பாதி வந்துட்டு பர்ஃபெக்ட், ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். ஓகே, நல்லா வந்துட்டு மக்களே, இன்னொரு 10-20 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஸோ இதை மட்டன் சுக்கான்னு வச்சுக்கலாம், இல்லை மட்டன் கிரேவின்னு வச்சுக்கலாம், டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பண்ணது. ஸோ வீட்டில் எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா கட்டவா பாருங்கள். சாப்பிட முடியாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் 1 கேஜி, ஜிஞ்சர், கார்லிக், இஞ்சி பூண்டு, மஞ்சள் உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு. Thank you.
ஏற்கனவே ஊற வைக்கும்போது போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு தேவைக்கேற்ப போட்டுக்குவோம். ஓகே, இது நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரட்டும். என்னென்னா இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம், நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதனால் இப்போ இது மூடி வச்சுருவோம். அப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசை, இந்த பூ இலை இதெல்லாம் போட்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பட்டை மிளகா, தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லிகீரை, உப்பு தேவையான அளவு போட்டு தக்காளி போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஒரு கிலோ இது சிக்கனு, இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து இவ்வளோ இருந்தால் போதும். சரியா, வதக்கி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி பஞ்சாபி ஸ்டைலில் தமிழ்நாட்டில் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல வதக்கி எடுத்துக்கிட்டு அதை வந்து அரைக்கிறோம். வதக்கிட்டு நல்லா அரைச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க விட்டோம்னா பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. பொம்பளை போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி புரோட்டா இருக்கிறனாலும் தொட்டுக்கலாம். சரியா, அதுக்கு ஒரு மூடி போகணும். நம்ம இப்போ கொஞ்சோண்டு அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு தமிழ் வீட்டில் பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு சிக்கன் கொழம்பு வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுக்கும் நல்லா டைம் எடுக்கும், ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம். இந்த உருளைக்கிழங்கையும் வச்சுக்கிட்டு எதையும் போட்டு விட்ருவோம். எதுக்குன்னா வீட்டில் யாராவது கறி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்க அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. இதுதான் மகிழ்ச்சி. அப்படியே போட்டு அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். சரியா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் உள்ளது. அப்புறம் தேவைக்கேற்ப மிளகாய் தூள், கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், இந்த வெங்காயம்,
நல்லா அரைச்சோம் இல்லையா, அது குழம்பு ரெடி. குழம்பு ரெடி. ஸோ கைஸ், பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் குழம்பு, நம்ம செட்டிநாடு ஸ்டைல்னு சொல்லலாம், ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ கைஸ், இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வாழ்முடன், வாழ்க வையகம். பஞ்சாபி சிக்கன் கறி ரெடி ஓகியா. தமிழ்நாட்டில் பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஓகியா, ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம செட்டிநாடு சிக்கன்னும் சொல்லலாம்.